வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சோஃபியா. தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படுகிறது. உத்தரப்பிரதேச நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடக்கம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் எம்பி எம்எல்ஏக்கள் வாக்களிக்க ஏற்பாடுகள் ஆயத்தம். குடியரசு துணைத்தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக மேற்கு வங்க ஆளுநர் ஜெகதீப் தங்கர் போட்டி. பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா அறிவிப்பு. இரண்டாயிரத்தி 2024 ஆண்டில் 1,00,000 கோடி ரூபாய் அளவிற்கு கடல்சால் பொருட்கள் ஏற்றுமதி இலக்கு. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தகவல். மான்செஸ்டரில் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே இன்று 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. தொடரை வெல்ல இரு அணி வீரர்களும் மும்முரம். விரிவான செய்திகள். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் 14,850 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள பந்தேல்கண்ட் விரைவு சாலையை பிரதமர் நேற்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார். ஜலோன் மாவட்டத்திற்கு உட்பட்ட கைத்தேரி பகுதியில் நடைபெற்ற விழாவில் பேசிய பிரதமர், பயன்பாட்டிற்கு வந்துள்ள இந்த சாலையின் மூலம் அதிக அளவில் வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் தொழில்துறை முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும் என்றார். பந்தேல்கண்ட் விரைவு சாலை இந்தியாவையே உத்தரப்பிரதேசத்தை திரும்பி பார்க்க வைத்திருப்பதாக குறிப்பிட்ட மோடி, உள்ளூர் மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கும் உத்தரவாதம் அளிப்பதாக கூறினார். மக்களின் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக இலவசங்களை வாரி வழங்கும் அரசியல் கலாச்சாரம் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். எனவே இலவசம் என்ற இந்த நடைமுறை இந்திய அரசியலிலிருந்து முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும் என்றும் மோடி கருத்து தெரிவித்தார். एक ऐसी चुनौती भी है जिस पर अगर अभी ध्यान नहीं दिया गया तो भारत के युवाओं का, आज की पीढ़ी का बहुत नुकसान हो सकता है। आपका आज गुमराह हो जाएगा और आपकी आने वाली कल अंधेरे में सिमट जाएगी दोस्तों। इसलिए अभी से जागना जरूरी है। आजकल हमारे देश में मुफ्त की रेवड़ी बांटकर वोट बटोरने का कल्चर लाने की भरसक कोशिश हो रही है। ये रेवड़ी कल्चर देश के विकास के लिए बहुत घातक है। इस रेवड़ी कल्चर से देश के लोगों को और खास करके मेरे युवाओं को बहुत सावधान रहने की जरूरत है। முன்னேறிய மாநிலங்களை விட சிறப்பாக செயல்படுவதால் நாட்டில் உத்தரப்பிரதேசத்தின் அடையாளம் மாறி வருவதாக பிரதமர் கூறினார். சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூர்வதோடு அடுத்த மாதம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்வதன் மூலம் உறுதிப்பாட்டிற்கான சூழலை உருவாக்க இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். உத்தரப்பிரதேச சாசன के नाते, उत्तर प्रदेश के जनप्रतिनिधि के नाते मुझे विशेष खुशी मिल रही है। भाइयों और बहनों, मैं दशकों से उत्तर प्रदेश आता जाता रहा। यूपी के आशीर्वाद से पिछले 8 साल से देश का प्रधान सेवक के रूप में कार्य करने का आप सबने जिम्मा दिया है। लेकिन मैंने हमेशा देखा था, अगर उत्तर प्रदेश में 2 महत्वपूर्ण चीजें जोड़ दी जाए, उसकी कमी को अगर पूरा कर दिया जाए, तो उत्तर प्रदेश
चुनौतियों को चुनौती देने की बहुत बड़ी ताकत के साथ खड़ा हो जाएगा। இந்த விழாவில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், அரசு துறை உயரதிகாரிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. இந்த தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா நேற்று நடத்தினார். இதில் பிஜேபி, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் அவைத் தலைவர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருப்பதாக தெரிவித்தார். அட்டாரா ஜூலை சே பிரம் ஹோக்கர் 12 அகஸ்த் தக் சலேகா சத்ர கே சபத் மே ஆஜ் சபி दल के नेताओं से विचार विमर्श हुआ, चर्चा हुई। मैंने सभी दलों के नेताओं से आग्रह किया है, देश के हित में, देश की जनता के हित में हम देश के महत्वपूर्ण मुद्दों पर चर्चा करें, संवाद करें। நாளை தொடங்கும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 12 வரை நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தொடரில் 24 மசோதாக்களை தாக்கல் செய்து நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதனிடையே நாளை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர்களும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்கிறார்கள். இதற்காக எம்பிக்களுக்கு பச்சை வண்ண வாக்குச்சீட்டும் எம்எல்ஏக்களுக்கு பிங்க் நிற வாக்குச்சீட்டும் பயன்படுத்தப்படும். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் 21 எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்படும். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக மேற்கு வங்க ஆளுநர் ஜெகதீப் தன்கர் போட்டியிடுவார் என பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா அறிவித்துள்ளார். புதுதில்லியில் பிஜேபி ஆட்சிமன்ற குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்டோர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வேட்பாளர் தேர்வு குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜே பி நட்டா, குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக ஜெகதீப் தன்கர் போட்டியிடுவார் என அறிவித்தார். சபி நாமோ பர் கௌர் கர்னே கே பாத் ஹம் சப் லோக் ஆர் பாரதிய ஜனதா பார்ட்டி கி சன்சதிய போர்டு இஸ் நிஷ்கர்ஷ் பர் பஹுஞ்சி ஹை கி உபராஷ்டிரபதி பத் கே லியே பாரதிய ஜனதா பார்ட்டி ஆர் என்டிஏ கே பிரத்யாஷி கே ரூப் மே ஹமாரே கிசான் புத்ர श्री जगदीप धनकर जी को हम उपराष्ट्रपति पद के लिए अपना प्रत्याशी के रूप में घोषित करते हैं। हम सब लोग जानते हैं कि जगदीप धनकर जी वेस्ट बंगाल के अभी गवर्नर हैं और लगभग 3 दशक तक सार्वजनिक जीवन में इन्होंने काम किया है। வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஜெகதீப் தன்கர் புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். ராஜஸ்தான் மாநிலம் கிதானாவில் 1951 மே 18 பிறந்த ஜெகதீப் தன்கர் ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர். 1989 ஜனதாதளம் சார்பில் ஜூன்ஜுனு மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர் 1990 முன்னாள் பிரதமர் சந்திரசேகர் தலைமையிலான மத்திய அரசில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சராக பதவி வகித்தார். சில காலம் காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றிய ஜெகதீப் தன்கர் பின்னர் 1993 பிஜேபியில் இணைந்தார். 2019 ஜெகதீப் தன்கர் மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டு பணியாற்றி வந்தார். குடியரசு துணைத் தலைவராக இருக்கும் வெங்கையா நாயுடுவின் பதவிக்காலம் ஆகஸ்ட் 10 நிறைவு பெறுகிறது. இதையடுத்து புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான நடைமுறைகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 6 குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் பல்வேறு நடவடிக்கைகளால் நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகளின் வருவாய் இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் 94வது ஆண்டு நிறுவன நாள் விழாவில் பங்கேற்ற அமைச்சர் வேளாண் துறையில் ஆராய்ச்சிகள் செய்து வரும் விஞ்ஞானிகள் மற்றும் விவசாயிகளுக்கு விருதுகளை வழங்கினார். ஆண்டு சுதந்திர அமிர்த பெருவிழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக 75,000 விவசாயிகளின் வெற்றி கதைகளின் தொகுப்பை இ புக் வடிவில் புத்தகமாக அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் வெளியிட்டார். மேலும் மாநில அளவில் அதிக வருமானம் ஈட்டிய விவசாயிகள் குறித்த புள்ளி விவரங்கள் அடங்கிய பட்டியலையும் அமைச்சர் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தோமர் நாட்டின் வேளாண் துறையும் விவசாயிகளும் தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் பயணிப்பதாகவும் பிரதமரின் நலத்திட்டங்கள் மூலம் மத்திய மாநில அரசின் ஒத்துழைப்புடன் விவசாயிகளின் வருவாய் உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 200 கோடி தடுப்பூசி டோஸ்களை செலுத்தும் இலக்கை விரைவில் எட்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இது தொடர்பான தனது டுவிட்டர் பதிவில் 200 கோடி தடுப்பூசி டோஸுக்கான கவுண்டவுன் தொடங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது 199 கோடியே 87 லட்சம் கொரோனா தடுப்பூசி டோஸ்கள் நாடு முழுவதும் மக்களுக்கு செலுத்தப்பட்டிருப்பதாக கூறியுள்ள அமைச்சர் தடுப்பூசி செலுத்துவதில் இந்தியா சாதனை புரிந்து வருவதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். குடிமக்களை மையப்படுத்திய சிந்தனை தொடர்ச்சியான திறன் மேம்பாடு உள்ளிட்ட 5 அம்சங்களை உள்ளடக்கி இந்தியாவின் எதிர்கால தகவல் தொடர்பு கொள்கை அமைய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் 3வது இந்திய தகவல் சேவை அதிகாரிகள் கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் எதிர்கால இந்தியாவின் தகவல் தொடர்பு கொள்கையில் இடம்பெற வேண்டிய 5 முக்கிய அம்சங்கள் குறித்து விளக்கினார். மத்திய அரசின் திட்டங்கள் கடைக்கோடி மக்களையும் சென்றடைய மாநில அரசுகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டியது அவசியம் என்றும் அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் வலியுறுத்தினார். ஏழை மக்களுக்கு தகவல்களை சென்று சேர்ப்பதில் இந்திய தகவல் சேவை அதிகாரிகளின் பங்கு இன்றியமையாதது என்று குறிப்பிட்ட மத்திய அமைச்சர் இதற்கேற்ப அதிகாரிகள் தங்களின் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இந்திய பத்திரிகை அலுவலகத்தின் முதன்மை தலைமை இயக்குநர் ஜெய்தீப் பட்நாகர் அகில இந்திய வானொலியின் முதன்மை தலைமை இயக்குநர் வேணுதா ரெட்டி பிரசார் பாரதி தூர்தர்ஷன் தலைமை செயல் அதிகாரி மயங்க் அகர்வால் மற்றும் மூத்த இந்திய தகவல் சேவை அதிகாரிகள் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டனர். இந்த ஆண்டு முதல் தொலை சட்ட சேவை நாட்டு மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் என மத்திய சட்ட மற்றும் நீதித்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற 18வது அகில இந்திய சட்ட சேவைகள் மாநாட்டில் அமைச்சர் பங்கேற்று பேசினார். அப்போது 1 லட்சம் கிராம பஞ்சாயத்துகளில் உள்ள பொது சேவை மையங்களில் காணொலி உள்கட்டமைப்பு மூலம் வழக்கறிஞர்களை தொடர்பு கொண்டு விளிம்புநிலை மக்கள் சட்ட உதவி பெறலாம் என அமைச்சர் தெரிவித்தார். தொலை சட்ட செயலி கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டு தற்போது 22 மொழிகளில் கிடைப்பதாகவும் இந்த டிஜிட்டல் புரட்சியின் பயனாக தொலை சட்ட சேவைகள் கடந்த 5 ஆண்டுகளில் 20 லட்சம் பயனாளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டு உள்ளதாகவும் அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். ஆண்டில் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு மீன் உள்ளிட்ட கடல்சார் பொருட்களை ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு 3 நாள் பயணம் மேற்கொண்ட அவர் பயணத்தின் நிறைவு நாளான நேற்று அந்தமான் தொழில் வர்த்தக கூட்டமைப்பு பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். போர்ட்பிளேயரில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மீன்வளம் சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் அரசின் விதிமுறைகளை எளிமைப்படுத்துவது நடைமுறை சிக்கல்களை தீர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தொழில் வர்த்தக கூட்டமைப்பினர் முன்வைத்தனர். அப்போது பேசிய அமைச்சர் கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தற்போது 43,000 கோடி ரூபாயாக இருப்பதாகவும் நடப்பாண்டில் ஏற்றுமதியின் அளவு 60,000 கோடி ரூபாய் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். We are the leading aquaculture exporter throughout the world. We are the second in marine exporter the worldwide. So the country, instead of the corona, our export is increased. This current year, our export, particularly our marine products export, is increased by 32%. It is increased in this sector. So we have target 1 lakh ton in 24-25.
So our right now we are doing 59,000 crore. So it is an increased as in 30, the last year 43,000 crore, this year 59,000 crore. So our target is 1 lakh crore and 24-25. சுத்தமான மீன்கள் குளிர்பதன கிடங்குகள் மூலம் நாம் சர்வதேச அளவில் ஏற்றுமதி செய்ய முடியும் என்பதை கருத்தில் கொண்டு பிரதமரின் மத்திய சம்படா திட்டத்தின் கீழ் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். கிழக்கு லடாக் பிரச்சினை தொடர்பாக இந்தியா சீனா இடையே இன்று 16வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. சுஷல் மோல்டோ என்ற இடத்தில் இன்று காலை இந்த பேச்சுவார்த்தை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு லடாக்கில் சீன ராணுவத்தின் அத்துமீறல் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பாக இரு நாட்டு ராணுவ அதிகாரிகள் மட்டத்தில் ஏற்கனவே 15 சுற்று பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்துள்ளன. டெம்சோக், தேப்சாங் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து படைகளை வாபஸ் பெற சீனா தொடர்ந்து மறுத்து வருவதால் இன்றைய பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் இந்தியா தரப்பில் ராணுவ கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் அனிந்தியா சென்குப்தா பங்கேற்கிறார். இந்த சூழலில் இன்று நடைபெறும் பேச்சுவார்த்தையில் படைகளை திரும்பப் பெறுவதுடன் கிழக்கு லடாக்கில் அமைதியை உறுதிப்படுத்துமாறு சீனாவை இந்தியா வலியுறுத்தும் என்று ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். திங்கள் முதல் வெள்ளி வரை முற்பகல் 11:30 மணிக்கு வழிகாட்டி, நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி திட்டம், தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு, இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு 11:30 மணிக்கு. பொதிகையுடன் இணைந்திருங்கள். हमने फसल बीमा योजना को अधिक प्रभावी बनाया, उसके दायरे में ज्यादा किसानों को लाए. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்து கொண்டு பயிர் சேதத்தால் ஏற்படும் பொருளாதார இழப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் பயிர் சேதங்களுக்கு உரிய இழப்பீட்டை பெறுங்கள். பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்வதற்கு இன்றே அருகிலுள்ள தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள், வங்கி கிளை, அங்கீகரிக்கப்பட்ட காப்பீட்டு நிறுவனம் அல்லது பொது சேவை மையத்தை அணுகவும். இந்திய அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம். செய்திகள் தொடர்கின்றன. தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று கொரோனா பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டார். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள அமீர்பெட் அரசு சுகாதார நிலையத்தில் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட பிறகு பேசிய அவர், மக்கள் அனைவரும் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டு பாதுகாப்பு வழிமுறைகளை முறையாக பின்பற்றி பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டியால் உலக அரங்கில் சென்னை முக்கியத்துவம் பெறும் என்று மாநில பிஜேபி தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் கெம்பட்டி காலனி பகுதியில் பிஜேபி தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் சார்பில் நடமாடும் மக்கள் குறை தீர்க்கும் சேவை வாகனத்தை அண்ணாமலை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கோவை தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் இந்த வாகனம் சென்று அங்குள்ள மக்களின் குறைகளை கேட்டறிந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இலவச சிலிண்டர் இணைப்பு முதல் முத்ரா கடன் திட்டம் வரை மத்திய அரசின் அனைத்து திட்டங்களுக்கான விண்ணப்பங்களும் அந்த வாகனத்தில் தயார் நிலையில் இருக்கும் என்றும் கூறினார். மேலும் இம்மாதம் 28ஆம் தேதி முதல் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கும் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் நிகழ்வு என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். மேட்டூர் அணையின் 88 ஆண்டுகால வரலாற்றில் 42வது முறையாக முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியதால் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 1,23,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் மேட்டூர் அணைக்கு கடந்த 12ஆம் தேதி முதல் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியது. கடந்த 5 நாட்களுக்கு முன்பு 100 அடியாக இருந்த மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று காலை முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது.
மேட்டூர் அணை நிரம்பியதைத் தொடர்ந்து அணையின் இடது கரையில் 16 கண் மதகு அருகே நீர்வளத்துறை அதிகாரிகள் சிறப்பு பூஜைகள் செய்து காவிரி அன்னையை வழிபட்டனர். காவிரி டெல்டா பாசனத்தின் ஜீவநாடியாக திகழும் மேட்டூர் அணை நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனிடையே விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று மேட்டூர் அணையிலிருந்து கால்வாய் பாசனத்திற்காக நேற்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தொடர்வது விரைவு செய்திகள். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் 18 நகரங்களில் 142,000 மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். தேசிய தேர்வுகள் முகமையான என்டிஏ சார்பில் நடைபெறும் நீட் தேர்வு தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் இன்று பிற்பகல் 2 மணி முதல் 5:20 மணி வரை நேரடி முறையில் நடைபெறவுள்ளது. நாடு முழுவதும் 497 நகரங்களில் இந்த தேர்வை 1,872,000 மாணவர்கள் எழுதவுள்ளனர். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மட்டும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பழமை வாய்ந்த கோவில்கள் 100 கோடி ரூபாய் மதிப்பில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 1,000 ஆண்டு பழமை வாய்ந்த சிதிலமடைந்த 8 திருக்கோவில்களை அமைச்சர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இந்த ஆண்டு 80 திருக்கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதாக தெரிவித்தார். ICSE 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று மாலை 5 மணிக்கு வெளியிடப்படுகிறது. இதுகுறித்து ICSE கவுன்சில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாணவர்கள் www.cisce.org என்ற இணையதளம் வாயிலாக தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மாணவர்கள் பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி எண் மூலமாக தேர்வு முடிவுகளை பெறலாம். 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் ஏற்பாடுகள் 85%க்கும் மேல் முடிந்துள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் வையநாதன் தெரிவித்துள்ளார். முதல் முறையாக 188 நாடுகள் பங்கேற்கின்ற 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெறவுள்ளது. போட்டி நடைபெறும் இடத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மெய்யநாதன் ஒலிம்பியாட் போட்டிக்காக சுமார் 52,000 சதுர அடி பரப்பில் சர்வதேச தரத்திலான அரங்கம் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். காவிரியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக நாமக்கல் மாவட்டத்தின் காவிரி கரையோர பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ளநீர் புகுந்ததால் அங்கு வசித்த பொதுமக்கள் நகராட்சி துவக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல காவிரி கரையோரத்தில் உள்ள பள்ளிப்பாளையம் நகரிலும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. 44வது செஸ் ஒலிம்பியாட் விளையாட்டுப் போட்டி குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்றது. மாவட்ட நிர்வாகம் பள்ளிக்கல்வித்துறை விளையாட்டுத்துறை ஆகியவற்றின் சார்பில் செஸ் ஒலிம்பியாட் போட்டி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வாகன பேரணி நடத்தப்பட்டது. மேலும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித்துறை சார்பில் கோலப்போட்டி நடைபெற்றது. இந்த போட்டிகளை ஆட்சியர் ஜெயச்சந்திர பானு ரெட்டி தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான பெண்கள் செஸ் போர்டு குதிரை உள்ளிட்ட வடிவங்களில் கோலம் வரைந்து செஸ் போட்டி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தொடர்வது உலக செய்திகள். உலகம் முழுவதும் நிலவும் உணவு பற்றாக்குறை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று G20 உறுப்பு நாடுகள் உறுதியளித்துள்ளன. இந்தோனேஷியாவின் பாலி நகரில் G20 உறுப்பு நாடுகளின் நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி கவர்னர்கள் பங்கேற்ற 2 நாள் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் அமெரிக்கா, ரஷ்யா, இந்தோனேஷியா மற்றும் கனடா நாடுகளின் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். மாநாட்டில் உலகளவில் உணவு பாதுகாப்பின்மை நிலைக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கருத்தினை அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொண்டன. மேலும் G20 அமைப்பு நிதி அமைச்சகம் மற்றும் வேளாண் துறை அமைச்சகம் ஆகிய 2 துறைகளையும் ஒருங்கிணைத்து புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்றும் இதன் மூலம் அனைவருக்கும் உணவு மற்றும் உரம் கிடைப்பதை உறுதி செய்ய கவனம் செலுத்தப்படும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. இலங்கை அதிபர் தேர்தலில் இடைக்கால அதிபர் ரணில் விக்ரமசிங்கே உட்பட 4 பேர் போட்டியிடுகிறார்கள்.
இலங்கையில் அதிபராக இருந்த கோத்தபய ராஜபக்சே பதவி விலகியதைத் தொடர்ந்து புதிய அதிபரை தேர்ந்தெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி வருகிற 20ஆம் தேதி புதிய அதிபர் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் இடைக்கால அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, மார்க்சிஸ்ட் ஜனதா விமுக்தி பெரமுனா கட்சியின் தலைவர் அனுரா குமாரா திசநாயகா, ஆளும் இலங்கை பொதுஜன பெரமுனா கட்சியிலிருந்து பிரிந்து வந்துள்ள டலஸ் அலகம் பெருமாள் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். புதிய அதிபராக தேர்வு செய்யப்படுபவர் 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வரை பதவி வகிக்க முடியும். இதனிடையே அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கேவிற்கு ஆதரவு அளிப்பதாக இலங்கை பொதுஜன பெரமுனா கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. 92 வயதான இந்திய மூதாட்டி ஒருவர் 75 ஆண்டுகளுக்கு பிறகு தன் குடும்ப உறவுகளை சந்திக்க பாகிஸ்தான் சென்றுள்ளார். பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்தியாவில் தங்கிய ரீனா சிபர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமது குடும்பத்தினரையும் மூதாதையர்கள் வாழ்ந்த வீட்டை காணவும் விருப்பம் தெரிவித்திருந்தார். இவரது விருப்பத்தை ஏற்றுக்கொண்ட பாகிஸ்தான் அரசு நல்லெண்ண அடிப்படையில் ரீனா சிபருக்கு 3 மாத விசா வழங்கியுள்ளது. வாகா அட்டாரி எல்லை வழியாக பாகிஸ்தான் சென்ற இந்திய பெண்மணி அந்நாட்டின் ராவல்பிண்டியில் உள்ள தமது மூதாதையர் இல்லத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். ரீனா சிபர் தமது 15 வயது முதல் இந்தியாவில் வசித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மெக்சிகோவில் கடற்படை ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 14 கடற்படை வீரர்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. நாட்டின் வடபகுதியில் கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் ரஃபேல் கெரோ ஆண்ட்ரியோவை விமானம் மூலம் அழைத்து வந்தனர். இந்த விமானத்தின் பாதுகாப்பிற்காக கடற்படையைச் சேர்ந்த பிளாக் ஹாக் ரக ஹெலிகாப்டர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டது. இந்த கடற்படை ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 14 பேர் உயிரிழந்ததாக கடற்படையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் ஒருவர் உயிர் பிழைத்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்திற்கான காரணம் தெரியவில்லை. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே 3வது மற்றும் கடைசி 1நாள் கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் இன்று நடைபெறுகிறது. இந்திய நேரப்படி இன்று மாலை 3:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா தலைமை வகிக்கிறார். ஏற்கனவே முடிவடைந்துள்ள 2 நாள் கிரிக்கெட் போட்டிகளில் 2 அணிகளும் தலா 1 புள்ளிகளுடன் சமநிலையில் உள்ளன. எனவே தொடரை வெல்லப்போவது யார் என்பதை முடிவு செய்யும் இன்றைய போட்டி 2 அணிகளுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது. போட்டி நடைபெறும் மான்செஸ்டரில் உள்ள ஓல்ட்ராஃப் போர்ட் மைதானத்தில் இந்திய அணி வீரர்களும் இங்கிலாந்து அணி வீரர்களும் நேற்று தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். தொடர்வது வானிலை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழகத்தின் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படுகிறது. உத்தரப்பிரதேச நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடக்கம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் எம்பி எம்எல்ஏக்கள் வாக்களிக்க ஏற்பாடுகள் ஆயத்தம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக மேற்குவங்க ஆளுநர் ஜெகதீப் தங்கர் போட்டி. பிஜேபி தேசிய தலைவர் JP நட்டா அறிவிப்பு.
2024 ஆம் ஆண்டில் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடல்சால் பொருட்கள் ஏற்றுமதி இலக்கு. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தகவல். மான்செஸ்டரில் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே இன்று 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடரை வெல்ல இரு அணி வீரர்களும் மும்முரம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.